सौम्यजामात्रयोगीन्द्र चरणाम्बुजषट्पदं देवराजगुरुं वन्दे दिव्यज्ञानप्रदं शुभम् पदाम्बुजेनलसतः प्रसृमर मधुना परार्ध्यगन्धेन श्रयतां शमयसी घटिकाशैलप विपरीतवासनाः सकलाः ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஸ்ரீமத் வரவர முனையே நமஹா. சுவாமி எறும்பியப்பா அருளியுள்ள அமிர்த பலாவளி சதகத்தில் இன்றைய தினம் 25வது ஸ்லோகம் நாம் அனுபவிக்க இருக்கிறோம். எம்பெருமானுடைய திருவடி தாமரைகள் அப்படின்னு நம்ம பொதுவாக சொல்கிறது உண்டு. ஏன் எம்பெருமானுடைய திருவடிகளை தாமரையோடு நம்ம ஒப்பிடுறோம் அப்படின்னாக்கா, தாமரையில் தேனானவை உற்பத்தியாகும், அந்த தேனை நோக்கி வண்டுகளானவை வந்து வந்து போகும். அதே போல் எம்பெருமானுடைய திருவடிகள் அவ்வளவு தித்திப்பாக தேன் போன்ற இனிப்போடு விளங்கக்கூடியது. எல்லாரும் அந்த திருவடிகளை பாடுறார்களே, அப்படி என்னத்தான் இருக்குது இந்த திருவடியில் அப்படின்னு தானே ஆலமா மரத்தின் நிலமேல் ஒரு பாலகனாய் தன்னுடைய கட்ட வரலை தானே சூப்பிக்கொண்டு கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவேஷயந்தம் வடசிய பத்ரஸ்ய புடேஷயானம் பாலம் முகுந்தம் மனசாஸ்மராமேன்னு சொல்லும் வண்ணம் அவ்வளவு இன்சுவையோடு இருக்கே அப்படின்னு தானே மோகிச்சு போனது தான் எம்பெருமானுடைய திருவடி. ஏன்னா அந்த திருவடிகளில் அவ்வளவு தேன் பெருக்கெடுத்து ஓடுறது. பொதுவாக நம்ம சம்பிரதாயத்தில் சேர்ப்பாறை பட்சிகளாக்கின்னு சொல்லுவோம். நம்மளையெல்லாம் எடுத்துட்டு எம்பெருமான் கிட்ட சேர்க்கக்கூடியவர் ஆச்சாரியன். அதனால் அந்த ஆச்சாரியனை ஒரு பட்சியாக ஒரு வண்டாக அப்படிலாம் சொல்லுவோம். தேனை நோக்கி வண்டு தானே வரும். அத்தனை ஆழ்வார்களும் அத்தனை ஆச்சாரிய புருஷர்களும் ஈடுபட்டதுனால அந்த திருவடிகளில் இன்னும் தேன் பெருக்கெடுத்து ஓட ஆரம்பிச்சுடுத்து. தேன் பெருக்கெடுத்து ஓடினதுனால இவாள்லாம் வந்தா, இவாள்லாம் வந்ததுனாலேயே இன்னும் தேன் ஜாஸ்தியாக பெருக்கெடுத்து ஓட ஆரம்பிச்சுடுத்து. அதனாலேயே எம்பெருமானுடைய திருவடிகள் தாமரை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சுவாமி எறும்பியப்பாவும் இந்த 25வது ஸ்லோகத்தில் கடிகைத்தடங்குன்றத்தின் மீது எழுந்தருள் இருக்கக்கூடிய அக்காரக்கனி எம்பெருமானே ஆச்சரியமாக வர்ணிக்கிறார். பதாம்புஜேனலசதா பிரசுமர மதுனா பரார்த்தியகந்தேன. பாதாம்புஜேன எம்பெருமானுடைய திருவடி என்னும் தாமரையிலே, அம்புஜம் அப்படின்னா தாமரை, அப்போ அந்த எம்பெருமானுடைய திருவடி தாமரையில் பிரசுமர மதுனா, மது அப்படின்னா தேன் அர்த்தம், பிரசுரமரை அப்படின்னாக்கா பெருக்கெடுத்து ஓடக்கூடியது, அப்படியே பெருக்கெடுத்து தேனானது ஓடி ஓடி வெளியில் வர்றது. அது எப்படி இருக்குது அப்படின்னாக்கா, பரார்த்திய கந்தேன, மிகுந்த நறுமணமுடையதாக இருக்கான். இப்படி விளங்கக்கூடியது எம்பெருமானுடைய திருவடி தாமரைகள் பாதாம்புஜேன லசதா அப்படின்னு தெரிவிக்கிறார். அந்த திருவடி தாமரையால் எம்பெருமான் என்ன பண்ணுறார் அப்படிங்கிறதையும் கொடுக்குறார் சுவாமி எறும்பியப்பா. ஸ்ரயதாம் ஷமயசி கடிகாசைலப விபரீத வாசனாஹ சகலாஹ. ஸ்ரயதாம் ஆசிரயணம் பண்ணினவர்கள் எல்லாருடைய சகலாக விபரீத வாசனாக சமயசி அப்படிங்கிறார். விபரீத வாசனை அப்படின்னாக்கா துர்க்கந்தம்னு அர்த்தம். அப்போ என்ன துர்க்கந்தம் நமக்கெல்லாம் இருக்குது சம்சாரிகளுக்கு அப்படின்னாக்கா, காமக்ரோதாதி துர்க்கந்தங்கள்லாம் இருக்குது. அந்த விபரீத வாசனையெல்லாம் தன்னுடைய திருவடி தாமரைகள்லேருந்து வெளிவரக்கூடிய நறுமணம் மிக்க தேனால, அந்த வாசனையினால இந்த விபரீத வாசனைகளை எல்லாம் எம்பெருமான் போக்கி நம்மளை அவன்கிட்டயே ஈடுபடச் செய்கின்றான் அப்படின்னு சொல்கிறார் சுவாமி எறும்பியப்பா. மேற்கொண்டு 26வது ஸ்லோகம் நாளைய தினம் அனுபவிப்போம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீர் திருவடிகளே சரணம், எறும்பியப்பா திருவடிகளே சரணம்.